சுதந்திரம் அடைந்த பிறகும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் டி எடப்பாளையம் என்கிற கிராமம் இன்னமும் அரசின் பதிவேட்டில் கூட இடம்பெறாத அவல நிலையில் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது டி எடப்பாளையம் கிராமம். சுமார் 6500 பேர் இந்த கிராமத்தில் வசிக்கின்றனர். இந்த கிராமத்திற்கென்று தனி அஞ்சல் அலுவலகம், அரசு நடுநிலைப்பள்ளி உள்ளிட்டவை இருந்தாலும் இந்த கிராமத்தின் பெயர் அரசு பதிவேட்டில் இல்லை. அரசு வழங்கும் வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றில் சித்தலிங்கமடம் மேற்கு, வடமருதூர், பில்ராம்பட்டு என்றே பதிவாகி வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அது உங்க ஊர் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க கவர்மெண்ட் அதிகாரிங்க. அதனால வந்து எங்க ஊரு தனி வருவாய் கிராமமாக டி எடப்பாளையம் வந்துருதுன்னா நம்ம எல்லா வேலை வாய்ப்புக்கும் சில சம்பந்தப்பட்ட ரெக்கார்டுகளுக்கும் நம்ம வாங்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது தொடர்பாக கடந்த 17 ஆண்டுகாலம் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் அரசு தங்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்று இப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதுபற்றி மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது டி எடப்பாளையம் கிராமம் தனி வருவாய் கிராமமாக அரசு பதிவேட்டில் மிக விரைவில் இணைக்கப்படும் என தெரிவித்தனர். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு பாளையம் கிட்ட ஜெயில தான் படிச்சத.